வெளிநாட்டு ஒப்பந்தங்களை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் அதிரடி திட்டம் ஆரம்பம். தேர்தல் ஆயுதத்தால் எம்மை தடுத்து நிறுத்த முடியாது. அனுர சூளுரை. உயிர்த்த ஞாயிறு விவகாரம். பேராயரின் கரத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். IMF-இன் கடன் நிபந்தனைக்குள் சிக்கியுள்ள இலங்கை. இலங்கை வெளிவிவகார அமைச்சு மற்றும் அரச பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியின்றி வெளிநாடுகளுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களை அரச நிறுவனங்கள் ஆராய்ந்து நாட்டுக்கு ஆபத்தான உடன்படிக்கைகள் இருந்தால் அவற்றை ரத்து செய்யும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற சுமார் 150 ஒப்பந்தங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை சீனாவுடன் கைச்சாத்திடப்பட்டவை எனவும் தெரிய வந்துள்ளது. பல்கலைக்கழக விவசாய திணைக்களம், வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் ஏனைய அரச நிறுவனங்களும் சில அமைச்சுகளும் இவ்வாறான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் முன் வெளியுறவு அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவித்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சகம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதுவரையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள உடன்படிக்கைகளை தனித்தனியாக ஆராய்ந்து நாட்டுக்கு பாதகமான ஒப்பந்தங்கள் இருப்பின் அதிலிருந்து உடனடியாக விலகுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய பாதுகாப்பு சபை பணிப்புரை விடுத்துள்ளது. தேர்தலை பிற்போட்டு தேசிய மக்கள் சக்தியின் வளர்ச்சியை இடைநிறுத்த முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊவா பரணகமவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தலை பிற்போட்டு தேசிய மக்கள் சக்தியின் வளர்ச்சியை இடைநிறுத்த முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நினைத்துள்ளார் என அவர் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் இவ்வாறு தேர்தல் பிற்போடப்பட்ட சம்பவங்களை கண்டிருக்கிறீர்களா என கேள்வி எழுப்பியதோடு இன்று வரையில் தேர்தல் ஒன்று நடைபெறவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் பிரசாரத்தில் அரச தரப்பிற்கு படுதோல்வியும் தேசிய மக்கள் சக்திக்கு மிகப்பெரிய வெற்றியும் காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே ரணில் உள்ளிட்ட தரப்பினர் சட்டங்களை மீறி நீதிமன்ற தீர்ப்புகளை உடைத்தெறிந்து தேர்தல் ஆணையகத்தை அச்சுறுத்தி தேர்தலை நடத்த விடாமல் செய்கின்றார்கள் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இவ்வாறு தேர்தலை பிற்போட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகும் சந்தர்ப்பம் ஒன்று வரும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டவாக்கத்திற்கு அமைவாக ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது என தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் புதிய ஆட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான தேசிய மட்ட தேர்தல் ஒன்றை விரைவில் காண்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை என கொழும்பு பேராயர் கர்தினால் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். தாக்குதல் தொடர்பாக அரசியல் செல்வாக்கு இல்லாமல் வெளிப்படையான விசாரணை நடத்தப்படுமானால் உள்ளக விசாரணை மட்டுமே போதுமானதாக அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எம்பிலிப்பிட்டிய புனித மைக்கேல் தேவாலயத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பேராயர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தலைவர்கள் நேர்மையான அதிகாரிகள் மூலம் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டால் அரசியல் அழுத்தத்தின் கீழ் ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் சர்வதேச செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளார். ஆகவே இவை அனைத்தும் வெளிப்படையான வழிமுறைகளின் மூலம் செய்யப்பட வேண்டும் என பேராயர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் 2022 ஆண்டு ஜெனீவா மனித உரிமை சபையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணை தேவை என பேராயர் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தாமதமாகியதால் சர்வதேச விசாரணையையும் கோரியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்ததன் விளைவாக இலங்கை செலுத்த வேண்டிய கடனின் மொத்த தொகை கணிசமாக அதிகரித்துள்ளதாக நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தமை கடன் நெருக்கடிக்கான பிரதான காரணங்களில் ஒன்று எனவும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழலை உருவாக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாகவும் நிதி இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச அமைப்புகளின் நம்பிக்கையை வென்றெடுத்துள்ள நிலையில் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்க சர்வதேச நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் திவால் நிலையை அகற்றுவதற்கான மாபெரும் நடவடிக்கையாக சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர்கள் மட்ட ஒப்பந்தத்தை ஜனாதிபதி இன்று இறுதி செய்வார் என்றும் நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். முன்னைய ஒப்பந்தங்களை இலங்கை மதிக்காத காரணத்தினால் சர்வதேச நாணய நிதியம் கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ள போதும் சவால்களுக்கு மத்தியில் அரசாங்கம் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.